பேரலை நேயர்களுக்கு வணக்கம். சில தினங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பேட்டியிலேயே, மணி அவர்களுடைய பேட்டியிலையும் ஆர்கே அவர்களுடைய பேட்டியிலையும் ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். மோடி அரசாங்கம் ஒரு ஈகோ சிஸ்டமை கிரியேட் பண்ண விரும்புகிறாங்க. முழுக்க முழுக்க தனக்கு சாதகமாக தான் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதை எல்லாத்தையும் ஆதரிக்கக்கூடிய பக்தர்களாக ஒரு கூட்டத்தை உருமாற்ற விரும்புகிறாங்க. ஊடகங்கள் அதற்கு துணை போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஒரு விமர்சனத்தை அவர்கள் சொல்கிறாங்க. அந்த விமர்சனம் எந்த அளவிற்கு உண்மையானது அப்படின்றதற்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. மோடி எப்படி தன்னுடைய ஒரு நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால், அந்த தலைவர் தன்னுடைய மக்கள் தன்னை ஆதரிக்க வேண்டும் என்று விரும்புவது எந்த விதத்திலும் தவறானது கிடையாது. எல்லா தலைவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். அதனால் தான் அவர்கள் தலைவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு தலைவர் தன்னுடைய மக்கள் தன்னை பின்தொடர விரும்புவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்போது மோடி தன்னை பின்தொடர்பவர்களை எப்படி மாற்றி வைத்திருக்கிறார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போது இரண்டு தலைவர்களை ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் இந்தியாவை சேர்ந்த ஒருவர், இன்னொரு தலைவர் ஜெர்மனியை சேர்ந்த ஒருவர். இந்தியாவை சேர்ந்த அந்த தலைவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லோரும் என்னோடு வாருங்கள், நாம் எல்லோரும் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக போராடுவோம், இந்த நாட்டை விடுதலை அடைய வைக்க வேண்டும் என்று போராடிய மகாத்மா காந்தி, எல்லோரும் என்னோடு வாருங்கள், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடுவோம், அறவழியில் போராடுவோம், துப்பாக்கி குண்டுகளை பார்த்து பயப்படாதீர்கள், உண்மையின் பக்கம் நில்லுங்கள் அப்படின்னு மக்களை ஒன்று சேர்த்தார். அன்றைக்கு 30 கோடி மக்கள் இருந்தாங்கன்னா அத்தனை கோடி மக்களும் அவருக்கு பின்னால் அணிதிரண்டார்கள். இந்திய விடுதலைக்காக அவர்கள் போராடினார்கள். ஒரு பெரிய ஒரு போராட்டம் அது நடந்தது. மகாத்மா காந்தி அவர்கள், இன்னொரு பக்கம் ஹிட்லர் தன்னுடைய நாட்டு மக்களை ஒன்று சேர்க்கிறார். எப்படி ஒன்று சேர்க்கிறார் என்றால், நீங்கள் எல்லாம் சுரண்டப்படுகிறீர்கள், ஜெர்மனி வாழ் பிரஜைகளே, நீங்கள் எல்லாம் சுரண்டப்படுகிறீர்கள், நீங்கள் எல்லாம் இந்த நாட்டிலுடைய உயர்குடி மக்கள், உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள், ஆனால் உங்களை இங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அடக்குமுறை செய்கிறார்கள், இந்த யூதர்களை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சேர்க்கிறார். அவர் ஆட்சிக்கு வருகிறார். மிகப்பெரிய ஆட்சியாக அவருடைய ஆட்சி சிலர் எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் எவ்வளவு மோசமான சர்வாதிகாரி என்பதைத்தான் வரலாறு காட்டுகிறது. யூதர்களை இனப்படுகொலை செய்கிறார். கொத்து கொத்தாக விஷவாயுக்களை அழித்து அந்த மக்களை படுகொலை செய்தார். இப்படி ஒரு தலைவர். அப்போது இந்த இரண்டு தலைவர்களில் இரண்டு தலைவர்களுமே மக்களை தங்கள் பின்னால் திரட்டியவர்கள் தான். ஆனால் எதற்காக திரட்டினார் அப்படின்றது தான் கேள்வி. இப்போது மோடி அரசாங்கத்தின் மீதான விமர்சனமும் இப்படித்தான் எழுகிறது. நீங்கள் மக்களை எதற்காக உங்கள் பின்னால் அணி திரட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது மோடியை நோக்கி. ஏன்னா சமீபத்தில் இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் ஸ்பைவேர் பயன்படுத்தி இந்திய மக்களினுடைய செல்போன் எண்களை வைத்து அவர்கள் செல்போனில் யாரிடம் பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், வாட்ஸ்அப்பில் என்ன பேசுகிறாங்க, ஜிமெயிலில் என்ன பேசுகிறாங்க, அவங்க யார் யார் கூட எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது தான் பெகாசஸ் ஸ்பைவேர். அந்த ஸ்பைவேரை இஸ்ரேல் நிறுவனம் தயாரிக்கிறது. அந்த நிறுவனம் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, என்னென்னா, நாங்கள் வெட்டைடு கவர்மெண்ட்ஸ், எங்களுடைய கொள்கைகளுக்கு இணக்கமான கவர்மெண்ட்டுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் இதனை விற்பனை செய்வோம். அப்போ இந்தியாவில் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறாங்க. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் செல்போன்களை ஆய்வு செய்து இதில் கண்டிப்பாக இந்த பெகாசஸ் ஃபைபர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத உறுதி செய்கிறாங்க. அப்படி உறுதி செய்யப்பட்டது என்றால் இதனை பயன்படுத்தியது நிச்சயமாக ஒரு இந்திய நிறுவனமாகத்தானே இருக்க முடியும். இந்திய நிறுவனம் என்றால் அது அரசாங்கத்தினுடைய நிறுவனமாகத்தானே இருக்க முடியும். இந்த அரசாங்கம் தானே அதை வாங்க முடியும். அதனுடைய விலையே 50 கோடிக்கு மேலே, இவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கு வேறு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக அது அரசாங்கத்தின் பேரில் தான் அந்த பழி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கம் தான் அதற்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் அஸ்வினி குமார் பதில் சொல்கிறாரு. இந்த விஷயம் வெடித்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பதில் சொல்கிறாரு. என்னென்னா, அரசாங்கம் அப்படி யாரையும் வந்து உளவு பார்க்கலை அப்படின்னு. ஆனால் அவர் பேசி முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. 1 மணி நேரத்தில் அடுத்த பட்டியல் வெளியாகிறது. அந்த பெகாசஸ் ஸ்பைவேரில் ஒட்டி கேட்கப்பட்டவர்கள் பட்டியலில் அஸ்வின் குமார் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அவ்வளவு மோசமானதாக போய்கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்ம பத்திரிகையாளர் மணிகிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா மோசமான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு மோசமான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றால், இந்த மோடி தான் மட்டும்தான் தலைவர், தன்னை தாண்டிய ஒரு தலைவன் கிடையாது, எனக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லோரும் அப்படின்ற ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகிறார், தன்னுடைய அத்தாரிட்டியை நிறுவ முற்படுறார் அப்படின்றத தான் அவர் சொல்கிறாரு. இதே கேள்வியை நம்ம பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னாருன்னா,
மோடி இஸ் ட்ரைங் டு கிரியேட் அன் ஈகோசிஸ்டம், ஒரு ஈகோசிஸ்டம், ஒரு சூழலை உருவாக்க விரும்புகிறார். என்ன சூழல்னா, மோடி செய்வது அனைத்தும் சரி, மோடி செய்தால் அது தவறாக இருக்காது, மோடி கொலையே செய்தாலும் அந்த கொலை நியாயமான கொலையாக இருக்கும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய மக்களை அவர் வளர்க்க விரும்புகிறார். அதற்கு ஊடகங்கள் துணை போக வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி ஒரு கூட்டம் இந்தியாவில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு பேரும் பேட்டி கொடுத்து விட்டு போன இரண்டாவது தினத்தில் நம்முடைய யூடியூப் பக்கத்திலேயே ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கிறது. அந்த கமெண்ட் தான் இப்போ இந்த காணொலிக்கான ஒரு முகாந்திரமாகவே மாறி இருக்கிறது. ஒரு கமெண்ட் என்னென்னா, காங்கிரஸ் சப்போர்ட் ஊடகங்களான தேச துரோகிகளின் பேச்சுகளை ஹேக் செய்து ஒட்டு கேட்டு நாட்டை பாதுகாக்கும் மோடி அரசு டிஎம்கே, என்டிகே, விசிகே என்கிற மிஷனரி அண்ட் டெரரிஸ்ட், சைனா கைகூலிகள், கம்யூனிஸ்ட், அந்நிய கைகூலிகளின் பேச்சுகளை ஹேக் செய்து தமிழகத்தை மோடி அரசு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கமெண்ட். இன்னொரு கமெண்ட், டே நக்சலைட், ஒரு அரசாங்கம் செவ்வனே செயல்பட வேண்டுமென்றால் ஒட்டு கேட்பது ஒரு தவறும் இல்லை. உன்னை போன்ற நக்சலைட்டுகள் போனையும் அரசாங்கம் ஒட்டு கேட்க உரிய நடவடிக்கை எடுத்தால்தான் இந்தியா என்ற நாடு இனியும் வளர முடியும் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த கமெண்ட்டை யாரோ ஒருத்தர் போடுறாரு, இது எதுக்கு இவ்வளோ சீரியஸாக ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். சில மாதங்களுக்கு முன்பாக மாரிதாஸ் ஒரு வீடியோ வெளியிட்டார், திமுக நக்சலைட்டுகளோடு தொடர்பில் இருக்கிறது, திமுக தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருக்கிறது, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவர் வெளிப்படையாக பேசினார் அதை. ஆனால் மோடி அரசாங்கம் தீவிரவாத அமைப்புகளிடமிருந்து தேர்தல் நிதி வாங்கி இருக்கிறார்கள் என்பது ஆதாரபூர்வமாக சில பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் வெளியிட்டார்கள். அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. தீவிரவாத ஆர்கனைசேஷன்ஸோட பாஜக தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி சில நாட்களுக்கு முன்பு கூட, ஒரு மாதத்திற்கு முன்பு கூட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக தாலிபன்களை போய் சந்தித்து வந்திருக்கிறார் அப்படின்னு வெளிநாட்டு தூதர்கள் எல்லாம் வெளியில் சொன்னார்கள். அது உண்மையிலேயே நடந்தது, தாலிபன்களை நேரில் போய் சந்தித்து வந்தார்கள். அப்போது யார் தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருப்பது, யார் தேச துரோகிகள் என்பதை மக்கள் பார்வைக்கே வைக்கிறோம். பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லும் பொழுது உண்மையான தேச விரோதியாக மாறியிருப்பது மோடியும் அவருடைய அரசாங்கமும் தான். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோடி பிஜேபியினுடைய தாய் நிறுவனமாக கருதப்படும் ஆர்எஸ்எஸ்ஐயே தூக்கி எறிவதற்கு துணிந்திருக்கிறார். இது இன்றைக்கு நேற்றல்ல, 2014 ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரியை பிரதமராக்க வேண்டும் என்று முயற்சி செய்ததாகவும், அதனை ஓவர் ஷேடோ பண்ணி தங்களுடைய பாப்புலாரிட்டியை பில்டு பண்ணி மோடியும் அமித்ஷாவும் அதனை மாற்றியதாக ஒரு தகவலும் ஒரு குற்றச்சாட்டும் ஒரு விமர்சனமும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்ஐ தாண்டி வளர்வதற்கு மோடி முயற்சிக்கிறார். மோடி தன்னை வளர்த்து ஆர்எஸ்எஸ்ஐ ஓவர்டேக் பண்ணி, பிஜேபியை ஓவர்டேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மோசமான செயலில் ஈடுபடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அரசியல் நோக்கர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம். ஒரு நாட்டில் ஒட்டு கேட்பது என்பது சாதாரணமானது தான். எப்போது சாதாரணமானதுன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ஒட்டு கேட்பது. இப்போ ஒசாமா பின்லேடனை அமெரிக்கா ஒட்டு கேட்டார்கள் என்றால் அதில் எந்த விதமான தயக்கமும் யாருக்கும் இருக்க போவது கிடையாது. அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் நேரடியாக முரண்பாடு இருந்திருக்கிறது, பெரிய தாக்குதல்கள் நடந்திருக்கிறது, அல்கொய்தா அமைப்பு உலக அளவில் தீவிரவாத அமைப்பாக அறியப்பட்டது. ஒசாமா பின்லடனை ஒட்டு கேட்கிறார்கள் என்றால் யாருக்கும் அதில் ஐயப்பாடு எழப்போவதில்லை. இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தையோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸையோ ஒட்டு கேட்கிறாங்கன்னா அதில் வியப்படைவதற்கு ஒன்றும் இல்லை, அது வழக்கமாக நடக்கக்கூடியது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போது சொந்த நாட்டு பிரஜைகளையே உளவு பார்த்திருக்கிறார்கள், சொந்த அமைச்சர்கள் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வேவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி வேவு பார்க்கப்பட்டிருக்கிறார், பத்திரிகையாளர்கள் வேவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார், தேச விரோதிகளா? இல்லை, இந்த நாட்டின் பிரஜைகள், இந்த நாட்டில் இருந்து வாழக்கூடியவர்கள், இந்த நாட்டு அரசியல் சாசனத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை முறையாக பின்பற்றுங்கள் என்று மோடி அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருபவர்கள். ஆனால் அவர்களெல்லாம் வேவு பார்ப்பதை மோடி அவர்களுடைய பக்தர்கள் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கும் கூட இந்த உளவு பார்த்தலை மோடி அரசு தான் செய்தது என்று மோடி அரசு ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஆமா, மோடி தான் பண்ணாரு, பண்ணா என்ன தப்பு, நீ தேச துரோகி தானே என்று கேட்கக்கூடிய மனநிலைக்கு மக்களை ஆளாக்கி இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களையே மக்களுக்கு எதிரானவர்களாக திருப்பி இருக்கிறார்கள். மோடி எதை செய்தாலும் அதில் தவறு இருக்காது என்கின்ற மனநிலை கொண்டவர்களாக மாற்றி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய மோசமான போக்கு. ஒரு நாஜித்தன்மை கொண்டதாக, ஒரு பாசிசத்தன்மை கொண்டதாக, ஒரு இஸ்லாமா ஃபோபிக், ஒரு எஸ்சிஎஸ்டி ஃபோபிக் கொண்டதாக இது உருவாகி கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு நேற்று நடந்துவிடவில்லை, கடந்த 10 முன்பு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அப்போது விலைவாசி உயர்ந்தது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது, இங்கே இருக்கக்கூடிய மண்ணெண்ணை பருப்பு விலை முதற்கொண்டு உயர்ந்தது. அப்போது காங்கிரஸில் இருக்கக்கூடிய பலரே, இடதுசாரிகளே காங்கிரஸை விமர்சித்தார்கள்.
எப்படி விமர்சித்தார்கள் என்றால் ஆக்கப்பூர்வமாக விமர்சித்தார்கள். ஆனால் இன்றைக்கு மோடி அரசாங்கத்தை யாராவது விமர்சித்தால் அவர்கள் தேச துரோகிகளாக பட்டம் கட்டப்படுகிறார்கள். இது ஒன்று இரண்டு நாளில் நடந்து விடவில்லை, கடந்த 8-10 ஆண்டுகளாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. தொடக்கப்புள்ளி எதுவென்றால் பசு. பசுவை பாதுகாக்க வேண்டும், வாருங்கள். பசுவை யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் கொலை செய்யுங்கள். பசுக்களை மாட்டுக்கறி சாப்பிட்டால் அவர்களை கொலை செய்கிறார்கள். ஜெய்ஹிந்து சொல்ல சொல்லி அடித்து துன்புறுத்துகிறார்கள். சிஏஏ சட்டத்திற்கு எதிராக போராடினால் அவர்களை தேச விரோத சட்டத்திலும் யுஏபிஏ சட்டத்திலும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதையெல்லாம் மோடியினுடைய பக்தர்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறது. இவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் அப்படின்ற பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக அரசுக்கு எதிராக அல்லது அரசின் மீது விமர்சனம் வைத்து யாராவது பேசினால் கூட அவர்கள் தேச விரோதிகள் என்னும் நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். இப்போ ஒட்டுமொத்தமாக எப்படி மாறியிருக்கிறது என்றால், திரு ஆர்கே சொன்னது போல இரண்டு பிரிவுகளாக மாறியிருக்கிறது ஒட்டுமொத்த தேசமும். வலதுசாரித்துவம் இடதுசாரித்துவம் என்று இரண்டு பெரும் பிரிவுகளாக மாறியிருக்கிறது. வலதுசாரித்தன்மை கொண்டவர்கள் ஒரு ஈகோ சிஸ்டமாக செயல்படுறாங்க. அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே நம்ம போக முடியாது, நம்ம போக மாட்டோம், அவர்கள் வெளியே வரமாட்டாங்க. அப்போது இடதுசாரித்தன்மை கொண்டவர்கள் வேறு திசையிலும் வலதுசாரித்தன்மை கொண்டவர்கள் வேறு திசையிலும் இரண்டு பேரும் இணைந்து செயல்படுவதற்கு, இரண்டு பேரும் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கு எந்த கட்டத்திலும் ஒரு தளத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் இந்த அரசாங்கம் தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலை நீடித்து கொண்டே போகும் என்றால் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடாக என்றைக்குமே இருக்காது. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் என்பது இன்றியமையாதது. உலகத்தில் பல நாடுகளில் பேச்சுக்கு பிந்தைய சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்தியாவில் மட்டும்தான் பேச்சுக்கு பின் சுதந்திரம் என்பது கிடையாது. அவர்கள் பேசிவிட்டால் அது விமர்சனத்திற்கு உட்பட்டுவிடும். விமர்சனத்துக்கு உட்பட்டால் பரவாயில்லை, அது தேச துரோகம் கொண்டதாக கட்டமைக்கப்படும். அவர்கள் ஏன் இப்படி பேசக்கூடாது என்று அடுத்த முறை அவர்களுக்கு பாடம் நடத்தப்படும், நீதிமன்றத்தின் மூலமாக சிறையில் தள்ளப்படுவார்கள். இவ்வளவு மோசமான ஒரு நிலை பேச்சு சுதந்திரத்திற்கு இருக்கும் பொழுது இன்றைக்கு நேரடியாக நம்முடைய செல்போன்களில் இந்த ஸ்பைவார்கள் இருக்கிறது என்றால், இந்தியாவில் கிட்டத்தட்ட 300-க்கும் மேற்பட்ட இந்தியர்களுடைய செல்போன்களில் இந்த ஸ்பைவார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இது சாதாரணமாக கடந்து போகக்கூடியது அல்ல. இது ஜனநாயகத்தின் மீதும் இந்தியாவினுடைய இறையாண்மையின் மீதும், ஏன்னா இந்த இறையாண்மையை பற்றி ஏன் குறிப்பிடுறேன்னா, இந்த ஒட்டி கேட்கப்பட்ட செய்திகள் வந்து அரசாங்கத்திற்கு மட்டும் செல்லாது. இந்த ஸ்பைவேரை யார் எந்த செர்வர்லேருந்து இயக்குறாங்களோ அந்த செர்வருக்கும் இது போகும். அப்படி என்றால் நம்முடைய தகவல்கள் யாரோ ஒரு இஸ்ரேலி கம்பெனியிடம் இருக்கிறது என்பது எவ்வளவு மோசமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலைக்கு காரணம் யார்? இந்திய அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் இதற்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது என்று அவர்கள் மழுப்புகிறார்கள். ஏனென்றால் என்எஸ்ஓவுடன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படியானதாக இருக்கும், நீங்கள் எங்களிடம் வாங்கினீர்கள் என்று வெளியே சொல்லக்கூடாது என்று. ஸோ இஃப் தே ஆர் கோயிங் சைலண்ட் தென் தேர் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அண்ட் அவர்கள் மீது தான் நாம் சந்தேகத்தை எழுப்ப வேண்டும். ஒருவேளை என்எஸ்ஓ குரூப்பிடமிருந்து இந்த ஸ்பைவேரை வாங்கவில்லை என்றால் தைரியமாக மடியில் கனம் இல்லாமல் நாங்கள் வாங்கவில்லை என்று மறுத்திருக்கலாமே. மறுக்கவில்லை என்றால் என்ன காரணம்? மௌனம் காப்பதற்கு காரணம் என்ன? நாங்கள் செய்யவே இல்லை என்று நாங்கள் உளவு பார்க்கவில்லை, பெகாசஸ் ஸ்பைவேரை நாங்கள் வாங்கவில்லை என்று சொல்வதற்கு எது தடுக்கிறது? ஒருவேளை வாங்கி இருக்க கூடுமோ என்கின்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த தேசம் ஒரு சீரழிவு பாதையை நோக்கி போகக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். ஒரு தலைவரை துதிபாடுவதில் தவறில்லை, ஆனால் அந்த தலைவர் செய்வது அனைத்தும் சரி என்ற ஒரு நிலைக்கு பக்தர்களாக மக்கள் மாற்றப்பட்டிருப்பது ஒரு மோசமான செயல். இந்த செயல் இன்னும் நீடிக்குமே என்றால் இங்கு பத்திரிகையாளர்கள் என்ற ஒரு இனமோ, செயல்பாட்டாளர்கள் ஒன்று ஒரு இனமோ இல்லாமல் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். யார் எதை பேசினாலும் நக்சலைட் என்று முத்திரை குத்துவது, அவர்கள் தேச துரோகிகள் என்று முத்திரை குத்துவது எல்லாம் இந்திய மக்களையே இந்தியர்களாக இருக்க விடாமல் சிதறடிக்கும் திட்டம். உண்மையான தேச துரோகிகள் யார் என்பதை காலம் உணர்த்தும். நன்றி.